தமிழக வரலாற்றில் 2/12/1972 தேதி மறக்கவியலாதது. ஆம், தமிழக சட்டமன்ற வரலாற்றில் இரு சபைகள் நடந்ததோடு முதன்முறையாக சபாநாயகரை பதவியிலிருந்து நீக்கி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அன்றுதான். அதே நாளில்தான் MGR முதல்வராவதற்கான அச்சாரமும் போடப்பட்டது. கருணாநிதியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டினால் திமுகவிலிருந்து பிரிந்தார் MGR. திமுக நிர்வாகிகளின் சொத்து கணக்கை கேட்டதால் அவரை கட்சியிலிருந்து கட்டம் கட்டியது திமுக. இந்த நிலையில் திமுக அரசில் சபாநாயகராக இருந்த மதியழகன் MGRுடன் நட்பு பாராட்டி வந்தார். இதனால் அவர் MGRுடன் செல்வார் என்று பேசப்பட்டு வந்த நிலையில் 13/11/1972 அன்று சபை கூடியது. திமுக அமைச்சரவை மக்களின் நம்பிக்கையை இழந்துவிட்டது. எனவே நீடிப்பது சரியா என கேள்வி எழுப்பினார் MGR. அப்போது மதியழகன் MGRுக்கு ஆதரவான குரலில் சட்டசபையை கலைத்துவிட்டு தேர்தல் நடத்துங்கள் என்று கூறி டிசம்பர் 2 தேதிக்கு ஒத்திவைத்தார். அன்றைய தினம் அமைச்சரவைக்கு வந்த ஆபத்தை காக்க நெடுஞ்செழியின் மூலம் சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றியது திமுக. 185 உறுப்பினர்களின் நம்பிக்கையை இழந்துவிட்ட மதியழகன் இனி சபாநாயகர் பொறுப்பு வகிக்க முடியாது, எனவே முதலில் சபாநாயகர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என அறிவித்து துணை சபாநாயகர் பே சீனிவாசனை இன்னொரு நாற்காலியில் சபாநாயகராக அமர வைத்தது திமுக. அதே சமயம் அமைச்சரவை மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என MGR கேட்டுக்கொள்ள அத்தனை கலைபரத்திலும் அது பற்றி பேச அனுமதித்தார் மதியழகன். 2 சபாநாயகர்கள், 2 தீர்மானங்கள், சட்டசபை அமளித்துமொழியானது, MGRின் முன்னிருந்த ஒலிபெருக்கி அணைக்கப்பட்டது, சபாநாயகர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை பே சீனிவாசன் நடத்தி கொண்டிருந்தார், அமைச்சரவை மீதான நம்பிக்கையில்லாத தீர்மானத்தை மதியழகன் நடத்தினார். ஒரே நாளில் இரு சபைகளை பார்த்தது சட்டமன்றம். 176 வாக்குகள் பெற்று சபாநாயகர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேறியதாக அறிவித்து தங்களது அமைச்சரவை மீதான நம்பிக்கையில்லாத தீர்மானத்தை வெற்றிகரமாக முறியடித்தது திமுக. அப்போது சட்டசபையிலிருந்து வெளியேறிய MGR மீது மாடத்திலிருந்து சீறி வந்து விழுந்தது ஒரு செருப்பு. அதிர்ச்சியும் அவமானமும் அடைந்த MGR உரத்த குரலில் சொன்னார், சட்டசபை செத்துவிட்டது, இனி நான் இங்கே வரமாட்டேன், முதல்வராகவே வருவேன் என கூறிவிட்டு வெளியேறினார். அத்தோடு 1977 தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னர்தான் அவர் சட்டசபைக்குள் சென்றார். 1987 MGR மரணத்திற்கு பின் அதிமுக ஜெயலலிதா தலைமையில் ஒரு அணியாகவும் ஜானகி அம்மையார் தலைமையில் ஒரு அணியாகவும் பிரிந்து நின்றன. ஜானகி தலைமையில் நடந்த ஆட்சி டிஸ்மிஸ் செய்யப்பட்ட பின் ஓராண்டு தமிழகத்தில் ஜனாதிபதி ஆட்சி நடந்தது. அடுத்து வந்த தேர்தலில் ஜானகி அணி படுதோல்வியை தழுவிய நிலையில் அவர் தன் அணியை ஜெயலலிதாவுடன் இணைத்துவிட்டு அரசியலில் இருந்து விலகினார். 1989 தேர்தலில் திமுக 151 இடங்களை பெற்று ஆட்சி அமைத்தது. இந்த நிலையில் ஜெயலலிதா தனது MLA பதவியை ராஜினாமா செய்ததாக கடிதம் ஒன்று பத்திரிகைகளில் வெளியானது. உண்மையில் அந்த கடிதம் மா நடராஜன் வீட்டில் நடந்த ரெய்டின் போது கைப்பற்றப்பட்டு திமுகவினால் பத்திரிகைகளில் கசியவிடப்பட்டதாக சொல்லப்பட்டது. மார்ச் 25 தேதியன்று சட்டசபை கூடியது. பட்ஜெட் உரையை படிக்க எழுந்தார் கருணாநிதி. படிக்க கூடாது என எதிர்ப்பு குரல் கொடுத்தார் ஜெயலலிதா. பெரும் அமளி ஏற்பட்டது. கருணாநிதியிடமிருந்து பட்ஜெட் உரை புத்தகத்தை ஒரு அதிமுக MLA பிடுங்கி கிழித்து எறிந்தார். அப்போது இன்னொரு அதிமுக MLA கருணாநிதியின் முகத்தை பார்த்து ஒரு குத்துவிட கருணாநிதி லாவகமாக குனிந்த போதும் அவரது அடையாளமான கருப்பு கண்ணாடி நழுவி விழுந்து உடைந்து சிதறியது. இதனால் ஆத்திரமடைந்த திமுக MLAக்கள் சிலர் ஜெயலலிதாவை தாக்கினர். அப்போது ஜெயலலிதாவின் சேலை கிழிந்தது. ஒரு பெண்ணாக தான் சேலை கிழிக்கப்பட்டு அவமானம் அடைந்ததை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தலைவிரி கோலமாக சேலை கிழிக்கப்பட்ட நிலையில் சட்டசபையிலிருந்து வெளியேறிய அவர் இனி தான் சட்டசபைக்கு வரப்போவதில்லை என கர்ஜித்தபடி வெளியேறினார். MGRை போல அவரும் அடுத்து வந்த 1991 தேர்தலில் வென்று முதல்வராகத்தான் சட்டமன்றத்திற்குள் நுழைந்தார். இன்று ஓ பன்னீர்செல்வம், வேறு எங்கும் இல்லாத அளவுக்கு இன்றைய தமிழ்நாட்டில் அரசியல் பிரச்சனைகள் தலை தூக்க ஆரம்பித்துள்ளன. MGR மறைந்த போது ஜெயலலிதாவுக்கும் ஜானகிக்கும் இடையே என்ன பிரச்சனை நடந்ததோ அது அப்படியே ஜெயலலிதா மறைவுக்கு பின் தற்போது பன்னீர்செல்வத்திற்கும் சசிகலாவுக்கும் இடையில் நடந்து வருகிறது. 7/2/2017 அன்று இரவு மெரினாவில் உள்ள ஜெயலலிதா சமாதிக்கு விசிட் அடித்தார். அங்கு 40 நிமிடத்திற்கு மேல் மௌன அஞ்சலி செலுத்தினார் பன்னீர்செல்வம்.
மௌன அஞ்சலிக்கு பின் பத்திரிகையாளர்களை சந்தித்த அவர், சசிகலா தன்னை கட்டாயப்படுத்தி ராஜினாமா கடிதத்தில் கையெழுத்து வாங்கிக் கொண்டார் என்றும், முதல்வரான தன்னை பலமுறை அவமானப்படுத்தியதாகவும் தெரிவித்தார். மேலும், நான் சொல்லியதையெல்லாம் வெறும் 10%. இன்னும் 90% உண்மையை சொன்னால் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பிரளயமே ஏற்படும் என்று கூறினார். இதையடுத்து ஒரு சில எம்எல்ஏக்கள் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவு கரம் நீட்டினார்கள். அதிமுக அடுத்து யார் கைகளுக்கு செல்லும் என்ற மிகப்பெரிய சந்தேகம் தமிழக மக்கள் அனைவருக்குமே ஏற்பட்டுள்ளது. இந்த சண்டையில் சசிகலா ஆதரவு அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் பன்னீர்செல்வத்தை மறைமுகமாகவும் நேரடியாகவும் மிரட்டி வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் பத்திரிகையாளர் சந்திப்பின் போது பேசிய தீநகர் எம்எல்ஏவான விபி கலைராஜன், பொறுத்திருந்து பாருங்கள், நாங்கள் அதிமுகவை கைப்பற்றுகிறோம் என்று சொல்கிறார் ஓ பன்னீர்செல்வம். அவர் மட்டும் கையை வைத்து பார்க்கட்டும், அவர் உடம்பில் கையே இருக்காது, அப்படி இல்லாமல் பண்ணிவிடுவோம் நாங்கள் என்று பகிரங்கமாக மிரட்டல் விடுத்தார். சசிகலா தரப்பால் நான் மிரட்டப்பட்டேன் என்பதையே முதன்மையான குற்றச்சாட்டாக வைத்திருக்கிறார் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம். இந்த நிலையில் சசிகலா ஆதரவு எம்எல்ஏ ஒருவர் பத்திரிகையாளர் முன்னிலையிலேயே ஓ பன்னீர்செல்வம் கைகளை வெட்டுவேன் என்று பகிரங்கமாக மிரட்டல் விடுத்திருப்பது சசிகலா தரப்பிற்கு மேலும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.